தலைப்புச் செய்திகள். ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களை ஓரங்கட்டவோ அவர்களை சுமையாகவோ நீங்கள் கருதக்கூடாது என்று அரசியல் தலைவர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நாட்டின் அருள் வளங்களை மக்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். நம் நாடு எல்லா இனத்தவர்களுக்குமானது. அனைவரும் இணைந்து மலேசியாவை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அம்னோ அடுத்தவர்களின் அதிகாரத்தில் தொடர்ந்து சவாரி செய்ய முடியாது என்று அதன் மூத்த தலைவர் திங்கு ரஸ் அலி ஹம்சா கூறியுள்ளார். கடந்த 15வது பொதுத் தேர்தலில் அம்னோ படுதோல்வி கண்டது. இருந்தபோதிலும் நம்பிக்கை கூட்டணியுடன் இணைந்து ஆட்சி அமைத்துள்ளது. அம்னோவிற்கு இது தொடர்கதையாகிவிடக் கூடாது என்று அவர் எச்சரித்துள்ளார். பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் முயிசுதீன் ஷாவும் ராஜபெருமைசூரி பேரா துவங்கு ஜாரா சலீமும் இன்று நடைபெற்ற மாநில சீன புத்தாண்டு திறந்த இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அவரது துணைவியார் டத்தின் ஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில், பேரா மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ ஷரானி முகமது ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். லாஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் தம்பூனில் நடைபெற்ற நிகழ்வில் 50,000 மேற்பட்ட விருந்தினர்கள் திறந்த இல்ல உபசரிப்பில் பங்கேற்றனர். ஜொஹூர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாட்டில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து ஜொஹோ, சபா, பஹாங் ஆகிய மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜொஹூரில் நேற்றிரவு 8 மணி வரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2216 இருந்தது. இந்த எண்ணிக்கை இன்று காலை 2511 உயர்ந்துள்ளது. முன்னாள் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி கோபால் ஸ்ரீராம் காலமானார். அவருக்கு 80. நுரையீரலில் கிருமி தொற்று காரணமாக அவர் தலைநகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கோபால் ஸ்ரீராமின் மறைவு நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி துன் திங்கு மைமுன் துவன்மா தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். தைப்பூச கொண்டாட்டங்களுக்காக பினாங்கில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கரத ஊர்வலம் பிப்ரவரி 4 காலை 6 லெபோக்வின் என்ற இடத்தில் தொடங்கி நள்ளிரவில் தண்ணீர்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி தேவஸ்தானத்துக்கு வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 3 படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் 1,000 பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் பழனி நோக்கி பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் மிகச்சிறிய ஆனால் புகழ்பெற்ற ஊரான உத்தரமேரூரில் உள்ள கல்வெட்டில் கிராம சபை தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உலகையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்று என்று தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடி. இந்த கல்வெட்டு ஒரு சிறிய அரசியல் சாசனம் என்றும் அவர் வர்ணித்துள்ளார். சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் வீடு இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் சொத்து சந்தையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று துணை பிரதமர் ஹெங் ஸ்வி கியாத் கூறியுள்ளார். சொத்து பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதையும் அவர் சுட்டினார். பெரு நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஆர்கானோஸ் நகரின் அருகிலுள்ள மலையில் இருந்து ஒரு பேருந்து விழுந்ததாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் 24 மாண்டனர். கொரேன் காட்வர்ஸ் சுற்றுப்பயண நிறுவனத்தின் அந்த பேருந்தில் 60 பயணிகள் இருந்ததாக நம்பப்படுகிறது. உலகில் துபாய் நகரம் பொதுமக்கள் திருமண நிகழ்ச்சிகளை நடத்த விரும்பும் 5வது நகரம் என்ற பெருமையை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. துபாயில் அதிக அளவில் நட்சத்திர ஹோட்டல்கள் இருப்பதும் உலகின் மிகவும் உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபா, துபாய் பிரேம், துபாய் எதிர்கால அருங்காட்சியகம், ஐன் துபாய் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இருப்பதும் இந்த திருமண நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் நடத்த விரும்புவதற்கு மேலும் முக்கிய காரணங்களாக உள்ளன. மலேசியா, இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேச உள்ளிட்ட 200 நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு வசித்து வருகின்றார்கள். ஷாருக் கான் நடிப்பில் உருவான பதான் திரைப்படம் 3 உலக அளவில் ₹300 கோடி வசூலை குவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் ஷாருக் கானுடன் தீபிகா படுகோன், ஜான் அப்ரஹாம், டிம்பிள் கபாடியா உள்ளிட்டவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஆஸ்திரேலிய டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த இறுதிப் போட்டியில் தர வரிசையில் 25வது இடத்தில் உள்ள அலினா ரைபக்கினா
தரவரிசையில் ஐந்தாவது இடத்தில் உள்ள பெலாரூஸ் வீராங்கனை அரினா சபலென்கா ஆகியோர் மோதினர். பரபரப்பான இந்த போட்டியில் 4-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அலினா ரைபக்கினாவை வீழ்த்தி அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார். அரினா சபலென்கா வென்ற முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுவாகும். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.